நம்ம இன்னைக்கு என்ன புக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு பிரிங் அப் யர் சைல்டு. ஸோ இந்த புக்கு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்ரீ அரவிந்தர் ப்ளஸ் ஸ்ரீ அன்னையால் எழுதப்பட்ட ஒரு புக்கு. ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா ரீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, சில்ட்ரன்ஸ் ஆர் ஹோப், சில்ட்ரன்ஸ் ஆர் த ஹோப் ஆஃப் த ஃபியூச்சர். குழந்தைங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரோடைய நம்பிக்கையாக இருக்காங்க. த பில்டர்ஸ் ஆஃப் டுமாரோ, அவங்க தான் நாளை தினத்தை அவங்க வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னா பில்டு பண்ண போகிறாங்க. ஹவு ஆஃப்டன் ஹேஸ் தீன்ஸ் வேர்ட்ஸ் ஹேஸ் பீன் குவார்ட்டர்ட் ஆர் ரீக்வார்ட்டர்ட் அண்ட் ஒன் கெனாட் டெனி தட். இதை வந்து யாராலையும் நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா மறுக்க முடியாத ஒரு வார்த்தைகள். இந்த மாடர்ன் டைம்ஸ் எஃபர்ட் ஹாவ் ஆல்சோ பீன் மேக் டு பிரிங் அப் யர் சைல்டு இன் அ ப்ராப்பர் வே. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்க குழந்தைங்களை வந்து நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா நினைக்கிறாங்க, சரியான விதத்தில் வரணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் கிவ் தம் த ரைட் எஜுகேஷன் ப்ளஸ் நல்ல எஜுகேஷன் கிடைக்கணும் அப்படிங்கணும் அவங்க என்ன செய்யறாங்கன்னா விருப்பப்படுறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் அவர் எஃபர்ட் ஹேஸ் பீன் குரூப்ட் இன் டு இன் த டார்க். ஆனால் நாம் நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு இருட்டுக்குள்ளே தான் என்ன செய்கிறோன்னா தள்ளுறோம். We cannot know, we do not know what is a child. நம்மளுக்கு தெரியாது குழந்தைன்னா என்ன அப்படிங்கிறது தெரியல. We do not understand him or her. நம்மளுக்கு அவங்கள நம்மளால் என்ன செய்ய முடியலன்னா புரிஞ்சிக்க முடியல. We ignore that they are deeper needs. நம்ம வந்து அவங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய தேவைகளை நாம் என்ன செய்கிறோம்னா நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறோம், இக்னோர் பண்ணுறோம். நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறோம். அண்ட் இன்னர் மூமெண்ட், அவங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம்னா பார்க்க மாட்டேங்கிறோம். வி ஆர் நாட் அவேர் ஆஃப் த ட்ரூ மீனிங் ஆஃப் எஜுகேஷன் ப்ளஸ் நம்மளுக்கு வந்து ஒரு அவேர்னஸும் கிடையாது. எஜுகேஷனுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறதும் நம்மளுக்கு வந்து என்ன செய்யாதுன்னா தெரியாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. The book is an attempt to bring some light into this obscure yet not important field. In the book வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒளியை வந்து என்ன செய்ய போகுதுன்னா கொடுக்க போகுது. நிறைய விஷயங்களில் நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்களில் இது நம்மளுக்கு சம் லைட்டை கொடுக்க போகுது. The famous Chinese say, ஒரு ஃபேமஸான ஒரு சைனீஸோடைய சேயிங்கை வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த புக்கில் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் அவங்க பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தையோடைய ஃபுட்டு, அந்த குழந்தையோடைய தூக்கம், குழந்தையோடைய எஜுகேஷன் இதெல்லாம் பற்றி இந்த புக்கில் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஒரு குழந்தை வந்து ஏன் அழுகுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, அது டவுட்ஸ் கேட்கும்போது நம்ம எப்படி கிளாரிஃபை பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அந்த சைனீஸோடைய சேயிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப அழகான ஒரு பிக்சரில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ வந்து சைனீஸோடைய சேயிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வென் பிளானிங் ஃபார் அ இயர், நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னா சோ கிரான், சோளத்தை வந்து என்ன செய்யணும் பயிரிடு. வென் பிளானிங் ஃபார் அ டிகே, பிளான்ட் ட்ரீ அதையும் தாண்டி நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னா மரத்தை வந்து என்ன செய்யணும் நடு. வென் பிளானிங் ஃபார் லைஃப், உன்னுடைய வாழ்க்கைக்காண்டி நீ பிளான் பண்ணின அப்படின்னா ட்ரெயின் அண்ட் எஜுகேட்மெண்ட், ட்ரெயின் பண்ணு எஜுகேட் பண்ணு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நமக்கு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாத விஷயங்களில் நம்ம இப்போல்லாம் என்ன செய்கிறோன்னா தெரிஞ்சுக்கிறோம். ப்ளஸ் நம்மளை எஜுகேட் பண்ண நம்ம இதுக்கு முன்னாடியும் நம்ம நல்ல பேரண்ட்ஸாக இருந்திருக்கோம். பட் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம கேட்கும்போது நம்மளை நாமே என்ன செய்கிறோன்னா எஜுகேட் பண்ணுறோம், நம்மளை நாமே நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். அப்போ இனி நம்ம பசங்க கிட்டக்க இன்னும் கூட நம்ம பெட்டர் பர்சனாக நம்ம என்ன செய்வோம்னா இருப்போம். ஸோ இப்போ வந்து டாபிக், ஃபஸ்ட்டு டாபிக் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எஜுகேஷன் பிகின் பிஃபோர் பர்த். ஒரு எஜுகேஷன் வந்து எப்போ ஒரு குழந்தைக்கு கிடைக்குது அப்படின்னா அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே எஜுகேஷன் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். டு ஸ்பீக் ஆஃப் சில்ட்ரன்ஸ் டு த உமன் ஆஃப் ஜப்பான் இஸ் ஐ திங்க் டு ஸ்பீக் ஆஃப் தம் தேர் டியரஸ்ட் அண்ட் த மோஸ்ட் ஸ்கேர்டு சப்ஜெக்ட். இதாவது குழந்தைங்களை பற்றி பெண்கள் கிட்டக்க நம்ம பேசும்போது அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட். குழந்தைங்களை பற்றி பேசினா பெண்களுக்கு வந்து என்ன செய்யணும்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு புனிதமான ஒரு சப்ஜெக்டும் கூட. இன்டீட் இன் நோ அதர் கண்ட்ரி இன் த வேர்ல்டு ஹேவ் த சில்ட்ரன்
டேக் சச் அன் இம்பார்ட்டண்ட் சச் அ பீரியட் ப்ரீமோடியல் பிளேஸ். அதாவது ஜப்பானை பற்றி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க, ஜப்பானில் வந்து குழந்தைங்களுடைய வளர்ப்புக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா கொடுக்குறாங்க. வேர்ல்டு வைடில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இதை சொல்கிறாங்க, தே ஆர் ஹியர் அ சர்டன் ஆஃப் கேர் அண்ட் அட்டென்ஷன். இந்த இடத்துல வந்து நிறைய கேரு நிறைய அட்டென்ஷன் வந்து குழந்தைங்களுடைய வளர்ப்புக்கு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கொடுக்குறாங்க. கேர் அண்ட் அட்டென்ஷன், ஒன் ஆஃப் தம் ஆர் கான்சன்ட்ரேட்டட் அண்ட் ரைட்லி த ஹோப்ஸ் ஃபார் த ஃப்யூச்சர். அவங்க எந்த ஒரு விஷயத்தை அவங்க கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஃப்யூச்சருடைய நம்பிக்கைக்காண்டி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நிறைய வந்து ஒர்க் பண்ணுறாங்க. தே ஆர் த லிவிங் ப்ராமிசஸ் டு க்ரோயிங் ப்ராஸ்பரிட்டி ஃபார் த கண்ட்ரி. ஸோ அப்போ அந்த குழந்தைங்களை ப்ராப்பராக வளர்த்தாலே கண்ட்ரி வந்து நல்ல வளமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நினைக்கிறாங்க. Therefore, the most important work assigned to women in Japan is child making. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் குழந்தையை வளர்க்குறது வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்காக என்ன செய்கிறாங்கன்னா வகுக்கிறாங்க. அந்த இடத்துல இருக்குது, மெட்டர்னிட்டி இஸ் கன்சிடர்ட் அஸ் த பிரின்சிபல் ரோல் ஆஃப் உமன். மகப்பேறு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உமன்ஸோடைய ஒரு முக்கியமான ஒரு கொள்கை. But this is true only so long as we understand what is meant by the world maternity. ஆனால் உலக மகப்பேறு அப்படி அதாவது உலகத்தில் மகப்பேரை பற்றி காமனாக என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. For to bring children into the world, rabbits to do their younger intensively ignorant machine-like. ஆனால் நம்ம வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு குழந்தைய வந்து ஒரு வேக வேகமாக நம்ம என்ன செய்கிறோன்னா கொண்டுட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து வித்தவுட் கான்ஷியஸ் தாட் அந்த மாதிரி நம்ம என்ன செய்கிறோன்னா செயல்படுறோம். நம்மளுக்குள்ள அறியாமை இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெஷினாட்டம் நம்ம என்ன செய்கிறோன்னா பிஹேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. தட் சர்டன் கேனாட் பி கால்ட் மெட்டர்னிட்டி, அது வந்து மகப்பேரே கிடையாது. ட்ரூ மெட்டர்னிட்டி பிகின்ஸ் வித் த கான்ஷியஸ் கிரியேஷன் ஆஃப் அ பீயிங். அப்போ உண்மையான மகப்பேறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீ கான்ஷியஸாக நீ என்ன செய்யணா அந்த விஷயத்தை நீ வந்து என்ன செய்யணா உருவாக்குற அப்படிங்கிறாங்க. வித் அ வைல்ட் ஷேப்பிங் ஆஃப் அ சோல் கம்மிங் டு டெவலப் அண்ட் யூட்டிலைஸ் எ நியூ பாடி. ஒரு சோல் வந்து ஒரு புது உடம்புக்குள்ளே என்ன செய்யுதுன்னா வருது, அதை நீ வந்து என்ன செய்யணா ஷேப் பண்ணுற அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்காங்க. த ட்ரூ டொமைன் ஆஃப் அ உமன் இஸ் த ஸ்பிரிச்சுவாலிட்டி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான நாலேஜ், பெண்களுடைய உண்மையான நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகம். வி ஃபர்கட் பட் டூ ஆஃபன், பட் அதை மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. டு பியர் அ சைல்டு அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் ஹிஸ் பாடி ஆல்மோஸ்ட் சப்கான்ஷியஸ் இஸ் நாட் எனஃப். அப்போ வந்து ஒரு குழந்தைய வந்து உருவாக்குறது சப்கான்ஷியஸில் பண்ணுறது மட்டும் பத்தாது அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. The work really commands. அந்த வேலை வந்து உண்மையாகவே தொடங்குது. இந்த பவர் ஆஃப் தாட் அண்ட் த வில் வி கன்சீவ். நம்ம எப்போ வந்து கன்சீவ் ஆகிறோமோ அப்போவே அந்த எண்ணங்கள் அந்த வில் சக்தி மூலமாக அப்போவே அந்த சோல் வந்து என்ன செய்ய ஆரம்பிக்குதுன்னா கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. கிரியேட் அ கேரக்டர் கேபபிள் ஆஃப் மேனிஃபெஸ்ட் அண்ட் ஐடியல், அது ஆட்டோமேட்டிக்காக வெளிப்பட ஆரம்பிக்குது. And do not say that we have no power for releasing such a thing. நம்ம வந்து சொல்ல முடியாது இதுலலாம் என்னுடைய சக்தி எதுவுமே இல்லை அப்படின்லாம் நீ என்ன செய்ய முடியாதுன்னா சொல்ல முடியாது. இம்யூமரபிள் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் வெரி எஃபெக்டிவ் பவர் குட் பி ப்ராட் அவுட் ஆஃப் ப்ரூஃப். இதுக்கு நிறைய ப்ரூஃப் வந்து என்ன செய்யுதுன்னா இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த எஃபர்ட் ஆஃப் த ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட் வாஸ் ரெகக்னைஸ்ட் அண்ட் ஸ்டடிட் லாங் அகோ. முதல் விஷயமாக அவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அதை ஃபஸ்ட்டு என்ன செய்யுங்கன்னா ஸ்டடி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இட் இஸ் பை சரவுண்டிங் உமன் வித் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் அண்ட் பியூட்டி தட் லிட்டில் பை லிட்டில் த ஏஷியன் கிரீக் கிரியேச்சர் த எக்ஸ்பெக்டனேஷனல் ஹார்மோனியஸ் ரேஸ் தட் தேவர். அதாவது இந்த கிரீக் வந்து பழமையான கிரீக் வந்து இதை வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அந்த சுற்றுச்சூழலில் வந்து அழகழகான விஷயங்கள் எல்லாம் கர்ப்பிணி பெண்கள் இருக்கிற இடத்துல இருக்கும்போது ஒரு நல்ல இணக்கத்தை அவங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுதுன்னா ஏற்படுத்துது. இண்டிவிஜுவல் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த சேம் ஃபேக்ட் ஆர் நியூமரஸ். இதை மாதிரி நிறைய இண்டிவிஜுவல் பீப்புள் ஏகப்பட்ட பேர் இது விஷயத்தை பார்த்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. இட் இஸ்
இட் இஸ் நாட் ரேர் டு சி உமன் ஹூ வை பெர்னன்ட் ஹி லுக் லைக் கான்ஸ்டன்ட்லி அண்ட் அட்மர்ட் எ பியூட்டிஃபுல் பிக்சர் ஆர் ஸ்டேட்டஸ் கிவிங் பர்த் டு அ சைல்டு ஆஃப்டர் த பெர்ஃபெக்ட் லைக்னஸ் ஆஃப் த பிக்சர் ஆர் ஸ்டேட்டஸ். அப்போ வந்து பெண்களை வந்து என்ன செய்ய சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்களை அழகான பிக்சர்ஸ் எல்லாம் என்ன செய்யுங்கன்னா பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. அப்போ அதை பார்க்கும்போது அதுக்கு உண்டான விஷயம் வந்து கண்டிப்பாக என்ன செய்யுதுன்னா நடக்குது. ஐ மீன் செவரல் ஆஃப் திஸ் இன்ஸ்டன்ட் மை செல்ஃப், நான் இதை மாதிரி இதில் சக்ஸஸ் ஆன நிறைய நபர்களை நான் என்ன செஞ்சுருக்கேன்னா பார்த்துருக்கேன். அமாங் தம் ஐ ரிமெம்பர் வெரி கிளியர்லி டூ லிட்டில் கேர்ள்ஸ், தே வேர் ட்வின்ஸ் அண்ட் பர்ஃபெக்ட்லி பியூட்டிஃபுல். எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்தில் வருது, ரெண்டு சின்ன குழந்தைங்க ட்வின்ஸ் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக என்ன செய்வாங்கன்னா இருப்பாங்க. பட் த மோஸ்ட் அஸ்டானிஷிங் வாஸ் ஹவு லிட்டில் லைக் தியர் பேரண்ட்ஸ் தேவர். ஆனால் ரொம்ப ரொம்ப அழகாக வியக்க வைக்குது எப்படி அவங்க பேரண்ட்ஸ் வந்து இவ்வளோ அழகாக இது பண்ணாங்க அப்படிங்கிறத வியக்க வைக்குது. தே ரிமைண்ட் மீ எ வெரி ஃபேமஸ் பிக்சர் பெயிண்டட் பை த இங்கிலீஷ் ஆர்டிஸ்ட் ரெனால்ட்ஸ். அவங்களுடைய ஃபேஸை பார்க்கும்போது ஒரு இங்கிலீஷ் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு அவருடைய பெயிண்டிங்கை வந்து எனக்கு என்ன செய்யுதுன்னா ஞாபகப்படுத்துது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. ஒன் டே ஐ மேட் திஸ் ரிமார்க் டு த மதர். அப்போ அவங்க அம்மா கிட்டக்க நான் என்ன செஞ்சேன்னா கேட்டேன், எனக்கு வந்து அந்த பெயிண்டிங்கை ஞாபகப்படுத்துது உங்கள் குழந்தைங்களுடைய ஃபேஸு அப்படின்னு சொல்லி அன்னை வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஹூ இன்டிமேட்லி எக்ஸ்பிளைன்ட் இன்டிட் இட் இஸ் நாட் சோ இட் இஸ் இஸ் இட் நாட் சோ யூ வில் பி இன்ட்ரெஸ்டட் டு நோ தட் வைல் ஐ வாஸ் எக்ஸ்பைட்டிங் திஸ் சில்ட்ரன்ஸ் ஐ ஹேட் ஹேங்கிங் அபவ் மை பெட் எ வெரி குட் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ரினால்ட்ஸ் பிக்சர் பிஃபோர் கோயிங் டு ஸ்லீப் அண்ட் ஆஸ் சூன் அஸ் ஐ வோக் அப் மை லாஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் கிளான்ஸ் வாஸ் ஃபார் தட் பிக்சர் அண்ட் இன் மை ஹார்ட் ஐ ஹோப்ட் மே மை சில்ட்ரன் பி லைக் த ஃபேஸ் இன் திஸ் பிக்சர் யூ சி தட் ஐ சக்சீட் குவைட்லி வெல். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து அந்த ஆர்டிஸ்ட் வரைஞ்ச அந்த அழகான அந்த ரெண்டு ஒரு ரெண்டு ஃபேஸ் உண்டான அந்த பிக்சரை வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பெட்டுக்கு பின்னாடி மாட்டி விட்டுருக்காங்க. அவங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே அவங்க முதல்ல வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர் தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா பார்த்துருக்காங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் அதே பிக்சர் தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா பார்த்துருக்காங்க. ஸோ என்னுடைய சக்ஸஸை தான் நீங்கள் இப்போ இங்கே பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து அன்னை கிட்டக்க வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. So, it truly, she could be proud of her success. இது உண்மை. அவங்க வந்து ரொம்ப ப்ரௌடாக அவங்களுடைய சக்ஸஸை வந்து என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் ஹேர் எக்ஸாம்பிள் இஸ் அ கிரேட் யூட்டிலிட்டி ஃபார் அதர் உமன்ஸ். இப்போ இது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. அடுத்த உமன்ஸும் இதே மாதிரி நல்ல பிக்சர்ஸை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குது. இப்போ இதை வச்சு மகர் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். But if we can obtain such result on the physical plane where the material or at least plastic, how much more on the psychological plane? அப்போ இதுலேருந்து நீ புரிஞ்சுக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஃபிசிக்கல் பிளேனில் இப்போ நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து உனக்குள்ள ஒரு இந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துது அப்படின்னா அப்போ சைக்கலாஜிக்கல் பிளெயினும் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும் தானே அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம பிராணிக் ஹீலிங்கில் நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம்ல, நம்மளுக்கு வந்து எத்ரிக் பாடி இருக்குது, எமோஷ்னல் பாடி இருக்குது, மென்டல் பாடி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுருப்போம்னா படிச்சிருப்போம். அப்போது நீ வந்து இந்த ஃபிசிக்கல் பாடியை வந்து என்ன செய்கிறன்னு பார்த்தேன்னா ஒரு பிக்சரை பார்த்து நீ என்ன செய்கிறன்னா அழகாக உருவாக்குன அப்படின்னா, அப்போ ஒன்றால் வந்து உன்னுடைய சைக்கலாஜிக்கல் பாடி மென்டல் பாடியவும் உன்னால் அழகாக உருவாக்க முடியும் தானே அப்படிங்கிற கொஷினை வந்து என்ன செய்கிறாங்கன்னா கேட்குறாங்க. அப்படி உன்னால் உருவாக்க முடிஞ்சுது அப்படின்னா அந்த ஹெரிடிட்டியோடைய அந்த தாட் பேட்டர்ன் எல்லாத்தையும் உன்னால் நீக்க முடியும்ல அப்படிங்கிறதையும் என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ அதை அப்படியே பார்க்கலாம். ஹவு மச் மோர் ஆன் த சைக்கலாஜிக்கல் பிளெயின் வேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தாட் அண்ட் வில் இஸ் ஸோ பவர்ஃபுல். ஸோ அப்போ சைக்கலாஜிக்கல் பிளெயினையும் ஒன்னால் அதையும் என்ன செய்ய முடியும்னா சக்சீட் வந்து என்ன செய்ய முடியும்னா பண்ண முடியும். வை அக்செப்ட் த அப்ஸ்கியூர் பாண்ட்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி விச் ஆர் நத்திங் எல்ஸ் தேன் சப்கான்ஷியஸ் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் யுவர் ஓன் ட்ரெண்ட் ஆஃப் கேரக்டர். அப்போ நம்ம ஹெரிடிட்டியவும் நம்மளால் என்ன செய்ய முடியும்னா உடைக்க முடியும். நம்மளுடைய சப்கான்ஷியஸில் நம்மளுடைய ஓன் கேரக்டரை நாம் வந்து உருவாக்கும் போது வென் வி கேன் பை கான்சன்ட்ரேட்டிங் அண்ட் வில் கால் இன் டு பிகின் type of constructed according to the highest ideal. அப்போ நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயர் நிலையில் நம்மளால் என்ன செய்ய முடியும்னா வி ஆர் ஏபிள் டு கன்சியூம். அந்த மாதிரியான விஷயம் நடந்ததுன்னா வித் திஸ் எஃபர்ட்
மெட்டர்னிட்டி பிகம் ட்ரூலி ப்ரெஷியஸ். அப்போ வந்து மகப்பேர் வந்து உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு புனிதத்துக்குரிய ஒரு விஷயமாகவும் இந்த இடத்துல என்ன செய்யணும்னா இருக்கும். Indeed, with this, we enter the glorious work of the spread. அப்போ நம்ம உண்மையாகவே நல்ல ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம என்ன செய்வோம்னா போவோம். And womanhood rise above animality and its ordinary instinct towards real humanity and its power. அப்போ அந்த மிருகத்தனமான ஒரு விஷயத்திலிருந்து மேலோங்கி என்ன செய்ய முடியும்னா உள் உணர்வோட நம்மளால் ஒரு உண்மையான ஒரு ஹியூமனிட்டியும் அதோடைய பவர்ஸையும் என்ன செய்ய முடியும்னா கொண்டுட்டு வர முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இன் திஸ் எஃபர்ட் இஸ் திஸ் அட்டம்ப்ட் தென் லைஸ் அவர் ட்ரூ டியூட்டி. அப்போ இது வந்து உண்மையான கடமை இல்லை அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்கன்னா கேட்குறாங்க. And if this was always of the greatest important, அப்போ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் கூட. If certain has taken a capital one in the present turn of the earth evolution. ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது தான் எர்த்து வந்து என்ன ஆகும்னா இவால்வ் ஆகும் அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இதோடய ஸ்டாப் பண்ணலாம். நம்ம நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா டு எஜுகேட் அ சைல்டு டு எஜுகேட் ஒன் செல்ஃப். குழந்தைய எஜுகேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா முதல்ல ஒன்னே நீயே நீ என்ன செய்யணும்னா எஜுகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. இந்த டாபிக் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் நம்ம என்ன செய்யலாம்னா கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிரேட் இன்வெகேஷன். கிரேட் இன்வெகேஷனில் நம்ம ஃபஸ்ட்டு கிரேட் இன்வெகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு காண்டி சொல்லலாம். ரெண்டாவது கிரேட் இன்வெகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டான உமன்ஸ் காண்டி நம்ம என்ன செய்கிறோம்னா சொல்கிறோம். இதில் வந்து ப்ரெக்னெண்ட்டான உமன்ஸ் ஒருவேளை இருந்தாங்க அப்படின்னா கண்ணை மூட வேண்டாம், டங் டு த பேலட் வைக்க வேண்டாம், ஜஸ்ட்டு வந்து மைல்டாக இதை லிசன் மட்டும் பண்ணால் போதும். இப்போ மித்தவங்கெல்லாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்மளுடைய குழந்தைங்களுக்காண்டி நம்ம என்ன செய்யலாம்னா பண்ணிக்கலாம். நம்மளுடைய குழந்தைங்களை விஷுவல் பண்ணிவிட்டு நாம் வந்து இந்த லைட்டு லவ் எனர்ஜி எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யலாம்னா அவங்களுக்குள்ளே கொண்டுட்டு போகலாம். ப்ரெக்னென்ட் உமன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்குள்ளே அந்த ஒளி அழகாக உள்ளே போகிற மாதிரி நம்ம விஷுவல் பண்ண போகிறோம். லவ் உள்ளே போகும்போது அவங்களோட எமோஷ்னல் பாடி அழகாக க்ரியேட் ஆகிற மாதிரி, வில் எனர்ஜி அவங்களுக்குள்ளே போகும்போது அவங்களுடைய மென்டல் பாடி அழகாக உருவாகிற மாதிரி, ஃபோர்த்து பேராகிராஃப் பண்ணும்போது அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பாடி அழகாக உருவாகிற மாதிரி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா விஷுவல் பண்ண போகிறோம். ப்ரெக்னென்ட் இல்லாதவங்க நம்ம குழந்தைங்கள நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா விஷுவல் பண்ணிக்கலாம். அவங்களுடைய மென்டல் பாடி நல்ல டெவலப் ஆகிற மாதிரி நம்ம உருவகப்படுத்திக்கலாம். ஸோ கண்களை முடிக்கலாம், ஸ்பைனஸ் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம், மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக கையை பிளஸிங்ஸ் பொசிஷனில் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கிரேட் இன்வெகேஷன் வேர்ல்டு காண்டி பண்ணிக்கலாம். ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் லைட் விதின் தி மைண்ட் ஆஃப் காட், லெட் லைட் ஸ்டீம் ஃபோர்த் இன் தி மைண்ட் ஆஃப் எவ்ரி பர்சன் எவ்ரி பீயிங், லெட் லைட் டிசன் ஜாயின் எர்த். From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. From the center where the will of God is found, let purpose guide the will of every person, every being. The purpose which the Guru Master known and so. From the center which we call the human race, let the plan of love and light to cope and we see the road where he would dwell. Let light, love and power restore the divine plan on earth. So be it, so be it, so be it. இப்போ ப்ரெக்னென்ட் உமன்ஸ்க்காண்டி பண்ணிக்கலாம். கண்ணை மூட வேண்டாம், டங் டு த பேலட் வைக்காதீங்க. ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் லைட் விதின் தி மைண்ட் ஆஃப் காட், லெட் லைட் ஸ்டீம் ஃபோர்த் இன் தி மைண்ட் ஆஃப் எவ்ரி பர்சன் எவ்ரி பீ, லெட் லைட் இன் சென்சோனி அர்த்த. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல தெய்வீக ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய க்ரௌன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நம்ம வந்து ப்ரெக்னென்ட் இல்லாத உமன்ஸ் அவங்க என்ன நினச்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த வருஷம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்களோ அந்த இயர்க்குள்ளே அப்படியே போய்க்கோங்க. இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க அப்படியே நீங்கள் விஷுவல் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது ஒரு சைல்டை நீங்கள் விஷுவல் பண்ணிக்கோங்க. ப்ரெக்னென்ட் இல்லாதவங்க நீங்கள் எந்த வருஷம் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்களோ அந்த இயர்க்குள்ளே அந்த பாஸ்ட் லைஃப்குள்ளே போய் அவங்கள அப்படியே ஹீல் பண்ணுற மாதிரி நாம் நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இந்த ஒளி போக போக நம்மளுடைய ஆரா நல்ல பிரைட்டாக ஜொலிக்கிற மாதிரி நாம் நல்லா விஷுவல் பண்ணிக்கலாம். இப்போ வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்குள்ள அழகாக அந்த ஒளியானது நல்ல ஊடுருவி அவ்வளோ அழகாக உள்ளே போகுது. அவங்களுடைய ஃபிசிக்கல் பாடி நல்ல அழகாக ஆரோக்கியமாக உருவாகுது. அவங்களுடைய ஒவ்வொரு ஆர்கனும் நல்ல ஹெல்த்தியாக உருவாகுது. அவங்களுடைய எனர்ஜி பாடி
நல்ல ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிற மாதிரி நாம் நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். அவங்களோட எனர்ஜி பாடி அழகாக உருவாகுது, நல்ல ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியான எனர்ஜி பாடி. From the point of love, within the heart of God, let love steam forth in the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நிறைய அன்பு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ இந்த அன்பு சக்தி அப்படியே உள்ளே போக போக நம்மளுடைய எமோஷன் ரொம்ப ஹாப்பியாக, ஜாய்ஃபுல்லாக, பிளஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நல்ல விஷுவல் பண்ணிக்கோங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நம்மளுக்குள்ளேயே ஒரு அமைதியாக நம்ம ஒரு இருக்கிற மாதிரி அந்த எனர்ஜியை நல்லா உணர்ந்து பாருங்கள். இப்போ இந்த சைலன்ஸ் அழகாக அப்படியே அழகாக வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்குள்ளே, கருவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்குள்ளே அழகாக போகுது. இப்போ அவங்களுடைய எமோஷன் பாடி அழகாக லவ் எனர்ஜியால் நல்ல உருவாகிற மாதிரி நாம் நல்ல விஷயம் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான எமோஷன் பாடி நல்ல உருவாகிற மாதிரி நாம் அப்படியே பார்க்கலாம். From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve, let goodwill and the will to do good descend on the earth. நல்ல கடவுளுடைய வில் சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இந்த வில் சக்தி நம்மளுக்குள்ள வர வர நம்ம நல்ல டிவைனோட கனெக்டடா இருக்கிற மாதிரி நல்ல விஷுவல் பண்ணுங்க. இப்போ இந்த வில் பவர் ஆனது அப்படியே மைல்டாக, சட்டிலாக, அழகாக அந்த கருவில் இருக்கக்கூடிய அந்த பேபிக்குள்ள அழகாக டிவைனுடைய வில் சக்தி அப்படியே நிறைஞ்சிருக்கு. இப்போ அந்த குழந்தையுடைய மென்டல் பாடி அழகாக உருவாகுது, டிவைனுடைய வில் சக்தினால் அழகாக உருவாகுது. அதை கிரியேட் பண்ணக்கூடிய அந்த கிரியேட்டர்ஸ் ரொம்ப அழகாக, ஹாப்பியாக, சந்தோஷமாக, நல்ல கிளாரிட்டியான, நல்ல ஸ்ட்ராங்கான, ஹெல்த்தியான ஒரு மென்டல் பாடியை அவங்களுக்கு அப்படியே அழகாக பின்னுற மாதிரி, ஸ்வெட்டர் பின்னுற மாதிரி அழகாக அந்த பீயிங்ஸ் அழகாக கிரியேட் பண்ணுற மாதிரி நாம் நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். ஃப்ரம் த சென்டர் விஷ் வி கால் த ஹியூமன் ரேஸ் லைக் த பிளான் ஆஃப் லவ் அண்ட் லைட் டு புட் அண்ட் மிட் சீ இன் தி டோர் இன்விஜுவல். நல்ல கடவுளுடைய உறுப்பு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியானது அழகாக கருவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்குள்ள அழகாக ஊடுருவி செல்கிறது. அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பாடி நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்பிரிச்சுவல் பாடி நல்ல உருவாகிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். லெட் லைட், லவ் அண்ட் பவர் ரீஸ்டோர் த டிவைன் பிளான் ஆன் தி எர்த். நல்ல இந்த மூணு சக்தியானதும் மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ இந்த மூணு சக்தியானதும் மெதுவாக மெதுவாக அந்த கருவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்குள்ள அழகாக, சாஃப்டாக, சட்டிலாக அப்படியே அழகாக உள்ளே போகிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். அப்படியே அவங்கள சுற்றி நல்ல ஒரு பாதுகாப்பு கவசமாக போகணும். இந்த மெடிடேஷன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் பிரெக்னென்ட் உமன்ஸ் வந்து ஜஸ்ட் கேட்கணும், கண்ணை திறந்துட்டு கேட்கணும். டம் டு த பேலட் கண்டிப்பாக என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.